தாய்வீடு ஜூன் 2023. ஸ்டாலின் மீதான அவதூறுகள். 1. பொய்கள் மீது கட்டமைக்கப்பட்ட பொய்கள். எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. தொடக்க குறிப்புகள். கடந்த மே மாதம் 9 நாக்சிச ஜெர்மனியை சோவியத் யூனியன் தோற்கடித்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் 78th ஆண்டு நிறைவு வெற்றி நாளாக கொண்டாடப்பட்டது. 20th முக்கியமான திருப்பு முனை ஹிட்லர் தலைமையிலான நாக்சி படை தோற்கடிக்கப்பட்ட நிகழ்வாகும். ஒருவேளை ஜெர்மனி வெற்றி பெற்று ஹிட்லர் விரும்பியபடி உலகத்தின் பேரரசராக ஆகியிருந்தால் இன்று உலகம் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். அந்த பேரபாயத்தில் உலகை காத்தவர்கள் சோவியத் மக்கள். 27 மில்லியன் சோவியத் மக்களின் மரணங்களின் மீதே இந்த வெற்றி சாத்தியமானது. நெடிய கொடிய ஒரு போரில் சோவியத்துக்கு தலைமையேற்று இவ்வெற்றியை பெற்று தந்தவர் ஜோசப் ஸ்டாலின். 20th மகத்தான ஆளுமை அவர். ஆனால் இன்று அவர் பற்றிய சித்திரம் என்ன? ஏன் இந்த மனிதன் பற்றிய இருண்ட சித்திரம் நமக்கு தரப்படுகிறது? இந்த மனிதன் எம்மை விட்டு மறைந்து 70 கடந்த பின்னரும் ஏன் சிலருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்? வரலாற்றின் வெளிச்சத்தில் தரவுகளின் சான்றோடு நோக்காமல் சில குறிப்புகள், ஊகங்கள், கதைகளின் வழி வரலாறு ஏன் எழுதப்பட்டுள்ளது? இது உலக வரலாறெங்கும் நடந்துள்ளது. இதில் கழுவேற்றப்பட்ட முதல் மனிதன் ஸ்டாலின் அல்ல, நிச்சயமாக இறுதி மனிதனும் அல்ல. மேற்குலகிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்த எல்லோரும் கொடுங்கோலர்களாகவும் வில்லர்களாகவும் காட்டப்படுகிறார்கள். ஸ்டாலின் பற்றி பேசும்போது சோவியத் யூனியனின் குலாக் தொழிலாளர் முகாம்களில் சந்தேகத்துக்கிடமான மரணம் மற்றும் கொலைகள் பற்றிய பயங்கரமான கதைகளை கேட்பதை யார் தவிர்க்க முடியும்? ஸ்டாலினின் காலத்தில் சோவியத் யூனியனில் பட்டினியால் இறந்த மில்லியன் கணக்கான மக்கள், தூக்கிலிடப்பட்ட மில்லியன் கணக்கான எதிர்கட்சியினர் பற்றிய கதைகளை யார் தவிர்க்க முடியும்? முதலாளித்துவ உலகில் இந்த கதைகள் புத்தகங்கள், செய்தித்தாள்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சிகள் மற்றும் திரைப்படங்களில் மீண்டும் மீண்டும் வருகின்றன. ஆனால் உண்மையில் இந்த கதைகள் மற்றும் இந்த புள்ளி விவரங்கள் எங்கிருந்து வருகின்றன? இதற்கெல்லாம் பின்னால் இருப்பது யார்? இந்த கதைகளில் என்ன உண்மை இருக்கிறது? சோவியத் யூனியனின் காப்பகங்களில் கிடைக்கின்ற தகவல்கள் என்ன? இவை மிகவும் முக்கியமான கேள்விகள். சோவியத் யூனியனின் வரலாற்றை அறிவதற்கு, ஸ்டாலினை அறிவதற்கு, வரலாற்று வரைவியல் குறித்த புரிதலுக்கு என பல் பரிமாண நோக்கில் இக்கேள்விகள் தவிர்க்கவியலாதன. எல்லாவற்றுக்கும் மேலாக தரவுகள், ஆவணங்கள், தகவல்களின் அடிப்படையில் அமைத்த வரலாற்றுக்கும் எமக்கு சொல்லப்பட்டுள்ள வரலாற்றுக்கும் இடையிலான வேறுபாடுகள் எழுப்புகிற கேள்விகள் விரிவான விளக்கத்தை கோருகின்றன. இறுதி கேள்வியிலிருந்து தொடங்கலாம். சோவியத் யூனியனின் காப்பகங்களில் கிடைக்கின்ற தகவல்கள் சொல்கிற செய்தி என்ன? இக்காப்பகங்கள் மிகவும் இரகசியமானதாகவும் யாருக்கும் எட்டாததாகவும் இருந்தன. 1989 கோபச்சோப் வரலாற்று ஆராய்ச்சிக்கு இவ் ஆவண காப்பகங்களை திறந்தார். ஸ்டாலினின் சோவியத் யூனியனில் மில்லியன் கணக்கான மக்கள் இறந்ததாக கூறப்படும் அனைத்து கதைகளும் காப்பகங்கள் திறக்கப்பட்ட நாளில் உறுதிப்படுத்தப்படும் என்று பொய்யுரைத்த ஆசிரியர்கள் எப்போதும் கூறினர். குறைத்த ஆசிரியர்களின் கருத்துக்கள் கேள்விக்குட்படுத்தப்பட்ட போதெல்லாம் 1950 பிற்பகுதி முதல் இதற்கான ஆவணச் சான்றுகள் உள்ளன. ஆவண காப்பகங்கள் என்று திறக்கப்படுகின்றதோ அப்போது தமது உண்மை நிச்சயமானது என்று புலப்படும் என்று சத்தியம் செய்தார்கள். அதுதான் நடந்ததா? அவை உண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டதா? இவ்வாவண காப்பகங்கள் திறக்கப்பட்டு 34 ஆகிவிட்டன. ஆனால் இன்று வரை ஸ்டாலின் காலம் குறித்த கட்டுக்கதைகளுக்கான ஆதாரத்தை அவர்களால் தர முடியாதுள்ளது. ஆனால் இந்த காப்பகங்களில் பல ஆண்டுகளை செலவழித்தவர்களின் ஆய்வுகள் சில முக்கிய உண்மைகளை சொல்கின்றன.
சோவியத் ஒன்றியத்தின் காப்பகங்களில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின் அறிக்கைகள் ஸ்டாலினின் சோவியத் யூனியனில் இறந்தவர்களின் எண்ணிக்கை, மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை, கைதிகளின் உண்மையான எண்ணிக்கை, அவர்கள் சிறையில் கழித்த ஆண்டுகள் மற்றும் அக்கால பகுதியில் நடந்தது என்ன என்பது பற்றிய உண்மை பற்றிய தகவல்களை உறுதியான தரவுகளின் வடிவத்தில் தருகின்றன. இந்த ஆய்வுகளும் தரவுகளும் சொல்கின்ற உண்மை இதுவரை சொல்லப்பட்டவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இங்கு இரண்டு விடயங்களை ஆழமாக நோக்க வேண்டும். முதலாவது, ஆவண காப்பகங்களிலிருந்து திரட்டப்பட்ட தரவுகள் என்ன சொல்கின்றன? இரண்டாவது, ஸ்டாலினின் சோவியத் யூனியனில் பட்டினி, தொழிலாளர் முகாம்களில் லட்சக்கணக்கான மரணங்கள் போன்ற கதைகள் எங்கிருந்து உருவானவை? இவற்றின் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இவ்விரண்டையும் இக்கட்டுரை தொடர் விரிவாக நோக்க முனைகிறது. கட்டுக்கதைகளின் மூலவேரை தேடி. முதலில், இக்கதைகள் எவ்வாறு தோற்றம் பெற்றன, எந்த அடிப்படைகளில் இக்கதைகள் தங்கள் கதையாடலை மையப்படுத்தின என்பதை நோக்க வேண்டும். இதற்கு முதலாம் உலகப் போருக்கு பிந்திய கால பகுதிக்கு செல்ல வேண்டும். முதலாம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு ஏற்பட்ட தோல்வியும் அதன் விளைவால் ஏற்படுத்தப்பட்ட வார்சைஸ் உடன்படிக்கையும் ஜெர்மனியில் பாரிய மாற்றங்களுக்கு வழிகோலியது. தாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்று ஜெர்மனியர்கள் நினைத்தார்கள். இதன் விளைவே ஹிட்லரின் வருகை. 1933 ஜெர்மனியில் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன. அவை வரவிருக்கும் பல தசாப்தங்களுக்கு உலக வரலாற்றில் தங்கள் முத்திரையை பதிக்கப் போகிறது என்பதை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. 1933 ஜனவரி 30 அன்று ஹிட்லர் பிரதம மந்திரியாக பதவியேற்றார். வன்முறையை நியாயப்படுத்தும் சட்டத்தை அலட்சியப்படுத்தும் புதிய வடிவிலான அரசாங்கம் ஜெர்மனியில் வடிவம் பெறத் தொடங்கியது. நாக்சிகள் அதிகாரத்தின் மீதான தங்கள் பிடியை பலப்படுத்துவதற்காக மார்ச் 5 புதிய தேர்தல்களை அறிவித்தனர். வெற்றிக்காக தங்கள் பிடியில் உள்ள அனைத்து பிரச்சாரங்களையும் பயன்படுத்தினர். தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு பிப்ரவரி 27 அன்று நாக்சிகள் பாராளுமன்றத்திற்கு தீ வைத்துவிட்டு பழியை கம்யூனிஸ்டுகள் மீது போட்டார்கள். தொடர்ந்து நடந்த தேர்தல்களில் நாக்சிகள் 17.3 மில்லியன் வாக்குகள் மற்றும் 288 பிரதிநிதிகள் சுமார் 48% வாக்குகளை பெற்றனர். கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டவுடன் நாக்சிகள் சமூக ஜனநாயகவாதிகளையும் தொழிற்சங்கத்தையும் துன்புறுத்த தொடங்கினர். வதை முகாம்கள் அனைத்து இடதுசாரிகளால் நிரப்பத் தொடங்கின. இதற்கிடையில் வலதுசாரிகளின் உதவியுடன் பாராளுமன்றத்தில் ஹிட்லரின் அதிகாரம் தொடர்ந்து வளர்ந்தது. மார்ச் 24 அன்று ஹிட்லர் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றினார். அது பாராளுமன்றத்தை கலந்து ஆலோசிக்காமல் 4 நாட்டை ஆட்சி செய்யும் முழுமையான அதிகாரத்தை அவருக்கு வழங்கியது. அப்போதிருந்து யூதர்களின் மீதான வெளிப்படையான துன்புறுத்தல் தொடங்கியது. அவர்கள் கம்யூனிஸ்டுகளும் இடது சமூக ஜனநாயகவாதிகளும் ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்த வதை முகாம்களுக்குள் நுழைய தொடங்கினர். ஜெர்மனியின் ஆயுதம் மற்றும் இராணுவ மயமாக்கலுக்கு கட்டுப்பாடுகளை விதித்த 1918 சர்வதேச உடன்படிக்கைகளை கைவிட்டு முழுமையான அதிகாரத்திற்கான தனது முயற்சியில் ஹிட்லர் முன்னேறினார். ஜெர்மனியின் மறு ஆயுத பயிற்சி பெரும் வேகத்தில் நடந்தது. ஆனால் இவை தொடர்பாக மேற்குலகில் மயான அமைதி நிலவியது. அக்கால பகுதியில் சோவியத் அபாயம் பற்றிய கட்டுக்கதைகளே முக்கிய பேசுபொருளாகின. அதில் ஸ்டாலின் மீதான அவதூறுகளுக்கு பிரதான இடம் இருந்தது. மேற்குலக ஊடகங்கள் சோவியத் யூனியனில் இறப்பவர்கள் பற்றிய கட்டுக்கதைகள் ஒன்றிணைக்கத் தொடங்கிய போது உலக ஆதிக்கத்துக்கான போருக்கு ஹிட்லர் தயாராகிக் கொண்டிருந்தார். அவரின் முதலாவது இலக்கு சோவியத் யூனியனாக இருக்கும் என்ற பொதுவான எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு ஆதரவு தரும் வகையில் சோவியத் யூனியன் பற்றியும் ஸ்டாலின் பற்றியுமான கதைகள் பரப்பப்பட்டன. 1930களின் நடுப்பகுதியில் சர்வதேச அரசியல் அரங்கில் இதுதான் நிலைமை. ஹிட்லர் ஜெர்மன் பேரரசை கனவு கண்டார். அது தூய ஆரியர்களின் தேசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். தனது கனவை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை
தனது தலைமை பிரச்சாரகர் கோயபல்ஸிடம் கையளித்தார். நாக்சி கனவை ஜெர்மன் மக்களிடம் புகுத்துவதற்கு பொறுப்பை திறம்பட கோயபல்ஸ் செய்தார். இந்த கனவு மூன்று அம்சங்களை கொண்டிருந்தது. முதலாவது, பரந்து விரிந்த ஜெர்மனியர்கள் வாழும் நிலப்பரப்பு. இரண்டாவது, ஆரிய இன தூய்மை. மூன்றாவது, ஏனிய கைப்பற்றப்பட்ட பகுதிகள் பேரரசுக்கு அடிபணிந்து பணி செய்ய வேண்டும். உக்ரைனுக்கான ஜெர்மனிய அவா. இந்த பரந்த நிலப்பரப்பிற்குள் ஜெர்மனிக்கு பக்கத்தில் உள்ள நிலப்பரப்புகளை இணைப்பது அத்தியாவசியமாகப்பட்டது. குறிப்பாக ஜெர்மனியின் கிழக்கே உள்ள உக்ரைன் முழுமையாக இணைக்கப்பட வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. ஏனெனில் குறித்த நிலப்பரப்பு கிழக்கு ஜெர்மனியின் நிலப்பரப்பை விட பெரியது. ஆனால் அது இன்னமும் ஜெர்மனியுடன் இணைக்கப்படாமல் இருந்தது. 1925 ஹிட்லர் தனது மெயின் கேம் நூலில் ஜெர்மனிய வாழ்க்கைக்கு உக்ரைன் இன்றியமையாத பகுதி என்று சுட்டிக்காட்டினார். அவரது கூற்றின்படி உக்ரைன் மற்றும் கிழக்கு ஐரோப்பாவின் பிற பகுதிகள் ஜெர்மன் தேசத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவை சரியான முறையில் பயன்படுத்தப்படலாம். நாக்சி பிரசாரத்தின்படி ஜெர்மன் இனத்திற்கு இடம் கொடுப்பதற்காக நாக்சி வாழ் இந்த பிரதேசத்தை விடுவிக்கும். ஜெர்மன் தொழில்நுட்பம் மற்றும் ஜெர்மன் நிறுவனங்களின் உதவியுடன் உக்ரைன் ஜெர்மனிக்கு தானியங்களை உற்பத்தி செய்யும் பகுதியாக மாற்றப்படும். ஆனால் முதலில் ஜெர்மனியர்கள் உக்ரைனின் மக்கள் தொகையிலுள்ள தாழ்ந்த மனிதர்களை அகற்ற வேண்டும். அவர்கள் நாக்சி பிரச்சாரத்தின்படி ஜெர்மன் வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் வயல்களில் ஜெர்மன் பொருளாதாரத்திற்கு தேவையான இடங்களில் அடிமை தொழிலாளர்களாக வேலை செய்ய வைக்கப்படுவார்கள். உக்ரைன் பற்றிய நாக்சி திட்டம் இதுவாக இருந்தது. உக்ரைனையும் சோவியத் யூனியனின் பிற பகுதிகளை கைப்பற்றுவதானது சோவியத் யூனியனுக்கு எதிரான போரை தவிர்க்க இயலாததாக்கும். ஆனால் பரந்த தயாரிப்பு இன்றி இது சாத்தியமில்லை. முன்கூட்டிய ஆதரவு தளங்களை உருவாக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காக கோயபல்ஸ் தலைமையிலான நாக்சி பிரச்சார அமைச்சகம் உக்ரைனில் போல்ஷிவிக்குகள் செய்ததாக கூறப்படும் இனப்படுகொலியை சுற்றி ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியது. ஒரு பயங்கரமான பேரழிவு பஞ்சம், விவசாயிகளை சோசியலிச கொள்கையை ஏற்கும்படி கட்டாயப்படுத்துவதற்காக ஸ்டாலினால் வேண்டுமென்றே தூண்டிவிடப்பட்டதாக கதை கட்டப்பட்டது. ஜெர்மன் படைகளால் உக்ரைனின் விடுதலையை சாத்தியமாக்குவதற்கான உலக பொதுக்கருத்தை தயாரிப்பதே நாக்சி பிரச்சாரத்தின் நோக்கம். இதற்காக பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சில ஜெர்மன் பிரச்சார நூல்கள் ஆங்கில பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டன. இருந்தபோதும் உக்ரைனில் நடந்ததாக கூறப்படும் இனப்படுகொலை பற்றிய நாக்சி பிரச்சாரம் உலக அளவில் வெற்றியளிக்கவில்லை. சோவியத் யூனியன் பற்றி அவதூறான வதந்திகளை பரப்புவதில் ஹிட்லருக்கும் கோயபல்ஸுக்கும் உதவி தேவை என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த உதவி அமெரிக்காவில் கிடைத்தது. சோவியத் யூனியனுக்கு எதிரான உளவியல் போரில் நாக்சிகளுக்கு உதவ முயன்ற செல்வந்தரின் பெயர் வில்லியம் ரேண்டோல்ஃப் ஹர்ஸ்ட். இவர் மஞ்சள் பத்திரிகையின் தந்தை என அறியப்பட்டவர். பரபரப்பான செய்திகளை வெளியிடும் பிரபலமான அமெரிக்க செய்தித்தாள் உரிமையாளர் ஹர்ஸ்ட். இவர் 1885 தந்தை ஜோர்ஜ் ஹர்ஸ்ட் ஒரு சுரங்க தொழில் அதிபர், செனட்டர் மற்றும் செய்தித்தாள் உரிமையாளர். அவரது சான் பிரான்சிஸ்கோ டெய்லி எக்ஸாமினர் பத்திரிகையின் பொறுப்பாளராக வில்லியம் ஹர்ஸ்ட் பணியை தொடங்கினார். இது ஹர்ஸ்ட் செய்தித்தாள் பேரரசின் தொடக்கமாகவும் இருந்தது. இது வட அமெரிக்கர்களின் வாழ்க்கையையும் சிந்தனையையும் வலுவாக பாதித்தது. அவரது தந்தை இறந்த பிறகு வில்லியம் ஹர்ஸ்ட் அவர் மரபுரிமையாக பெற்ற அனைத்து சுரங்க தொழில் பங்குகளையும் விற்று பத்திரிகை உலகில் முதலீடு செய்ய தொடங்கினார். அவரது முதல் கொள்முதல் நியூயார்க் மார்னிங் ஜேர்னல் ஆகும். இது ஒரு பாரம்பரிய செய்தித்தாள். இதை ஹர்ஸ்ட் முற்றிலும் ஒரு பரபரப்பான மஞ்சள் பத்திரிகையாக மாற்றினார். அவர் தனது கதைகளை எந்த விலை கொடுத்தும் வாங்கினார். எந்த அட்டூழியங்களும் குற்றங்களும் இல்லாத இடத்தில் அவரது பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்படக்காரர்கள் விஷயங்களை ஏற்பாடு செய்ய வேண்டி இருந்தது. இதுவே உண்மையில் மஞ்சள் பத்திரிகையின் குணாதிசயமாகும்.
இவற்றில் பொய்களும் ஏற்பாடு செய்யப்பட்ட அட்டூழியங்களும் உண்மையாக வழங்கப்படுகின்றன. ஹர்ஸ்டின் இந்த பொய்கள் அவரை ஒரு மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிக முக்கியமான நபராகவும் மாற்றியது. செய்தித்தாள் உலகில் தவிர்க்கவியலாதவராகவும் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராகவும் ஹர்ஸ்ட் இருந்தார். 1930களின் இறுதியில் அவரது சொத்து மதிப்பு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஹர்ஸ்ட் தினசரி மற்றும் வாராந்திர செய்தித்தாள் நிறுவனங்களை வாங்கினார். அமெரிக்கா முழுவதும் 1940களில் 25 தினசரி செய்தித்தாள்கள், 24 வாராந்திர செய்தித்தாள்கள், 12 வானொலி நிலையங்கள், 2 உலக செய்தி சேவைகள், திரைப்படங்களுக்கான செய்திகளை வழங்கும் ஒரு வணிக நிறுவனம், காஸ்மோபாலிட்டன் திரைப்பட நிறுவனம் உட்பட பலவற்றை அவர் வைத்திருந்தார். அவரின் செய்தித்தாள்கள் ஒரு நாளைக்கு 13 மில்லியன் பிரதிகள் விற்றன, 40 மில்லியன் வாசகர்களை கொண்டிருந்தன. அமெரிக்காவின் வயது வந்தோரில் கிட்டத்தட்ட 1/3 ஒவ்வொரு நாளும் ஹர்ஸ்ட் செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்தனர். மேலும் உலகெங்கிலும் உள்ள பல மில்லியன் மக்கள் ஹர்ஸ்ட் பத்திரிகையிலிருந்து அவரது செய்தி சேவைகள், திரைப்படங்கள் மற்றும் உலகெங்கிலும் பெரிய அளவில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் தொடர் மூலம் தகவல்களை பெற்றனர். சோவியத் யூனியன் தரப்பில் 2nd உலகப் போரில் அமெரிக்கா நுழைவதற்கு எதிர்ப்பு, கம்யூனிச வெறுப்பு உட்பட்ட பல விடயங்களில் ஹர்ஸ்டின் ஊடக பேரரசு அமெரிக்க அரசியலிலும் உண்மையில் உலக அரசியலிலும் பல ஆண்டுகளாக எவ்வாறு செல்வாக்கு செலுத்த முடிந்தது என்பதை மேலே மேற்கோள் காட்டப்பட்ட புள்ளி விவரங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. வில்லியம் ஹர்ஸ்டின் பார்வை தீவிர பழமைவாத தேசியவாதமாகவும் அதே நேரம் கம்யூனிச எதிர்ப்பாகவும் இருந்தது. அவரது அரசியல் தீவிர வலதுசாரிகளின் அரசியலாக இருந்தது. 1934 அவர் ஜெர்மனிக்கு சென்றார். அங்கு அவர் ஒரு விருந்தினராகவும் நண்பராகவும் ஹிட்லரால் வரவேற்கப்பட்டார். இந்த பயணத்திற்கு பிறகு ஹர்ஸ்டின் செய்தித்தாள்கள் இன்னும் பிற்போக்குத்தனமாக மாறியது. எப்போதும் சோசியலிசத்திற்கு எதிராகவும் சோவியத் யூனியனுக்கு எதிராகவும் குறிப்பாக ஸ்டாலினுக்கு எதிராகவும் கட்டுரைகள் பிரசுரமாகின. ஹர்ஸ்ட் தனது செய்தித்தாள்களை வெளிப்படையான நாக்சி பிரச்சார நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயன்றார். ஹிட்லரின் வலதுகை மனிதரான கோரிங்கின் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டார். இருப்பினும் பல வாசகர்களின் எதிர்ப்புகள் அத்தகைய கட்டுரைகளும் செய்திகளும் வெளியிடப்படுவதை நிறுத்தவும் அவற்றை புழக்கத்தில் இருந்து விலக்கவும் அவரை கட்டாயப்படுத்தியது. ஹிட்லரின் வருகைக்கு பிறகு ஹர்ஸ்டின் பரபரப்பான செய்தித்தாள்கள் சோவியத் யூனியனில் நடந்த பயங்கரமான நிகழ்வுகளை பற்றிய கண்டுபிடிப்புகளால் நிரப்பப்பட்டன. அங்கு நடந்த கொலைகள், இனப்படுகொலை, அடிமைத்தனம், ஆட்சியாளர்களின் ஆடம்பரம், மக்கள் பட்டினி என இவை அனைத்தும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பெரிய செய்திகளாக இருந்தன. இவரது செய்தித்தாள்களில் பயன்படுத்தப்படும் செய்திகள் அனைத்தும் நாக்சி ஜெர்மனியின் அரசியல் காவல்துறையான கெஸ்டாப்போவால் ஹர்ஸ்டுக்கு வழங்கப்பட்டன. செய்தித்தாள்களின் முதல் பக்கங்களில் அடிக்கடி சோவியத் யூனியனின் கேலி சித்திரங்கள் மற்றும் பொய்யான படங்கள் வெளிவந்தன. ஸ்டாலின் கையில் ஒரு கத்தியை வைத்திருக்கும் கொலைகாரனாக சித்தரிக்கப்பட்டார். இந்த கட்டுரைகள் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் 40 மில்லியன் மக்களாலும் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களாலும் வாசிக்கப்பட்டன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உக்ரைன் பஞ்சம் என்ற கட்டுக்கதை. சோவியத் யூனியனுக்கு எதிரான ஹர்ஸ்ட் பத்திரிகையின் முதல் பிரச்சாரம் உக்ரைன் பஞ்சத்தின் விளைவாக மில்லியன் கணக்கானவர்கள் இறந்தார்கள் என்பதே. இந்த பிரச்சாரம் 18 பிப்ரவரி 1935 கீழ்வரும் முதல் பக்க தலைப்புடன் தொடங்கியது. சோவியத் யூனியனில் 6 மில்லியன் மக்கள் பட்டினியால் இறக்கின்றனர். நாக்சி ஜெர்மனியால் வழங்கப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி நாக்சி அனுதாபியான வில்லியம் ஹர்ஸ்ட் போல்ஷிவிக்குகளால் வேண்டுமென்றே நிகழ்த்தப்பட்டதாக கருதப்படும் ஒரு இனப்படுகொலியை பற்றிய புனியப்பட்ட கதைகளை வெளியிடத் தொடங்கினார். அதன் தொடர்ச்சியாக உக்ரைனில் பல மில்லியன் மக்கள் பட்டினியால் இறந்தனர் என்ற கதையும் சேர்த்து பரப்பப்பட்டது. ஆனால் உண்மையில் நடந்த விடயம் மிகவும் வேறானது.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் தொடக்கத்தில் சோவியத் யூனியனில் நடந்தது ஒரு பெரிய வர்க்க போராட்டமாகும். அதில் ஏழை நிலமற்ற விவசாயிகள் பணக்கார நில உரிமையாளர்களான குலாக்குகளுக்கு எதிராக எழுச்சி பெற்றனர். கொல்கோஸ்களை கூட்டுப்பண்ணைகளை உருவாக்கும் போராட்டத்தை தொடங்கினர். இது மாபெரும் வர்க்க போராட்டம். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுமார் 120 மில்லியன் விவசாயிகளுடன் தொடர்புடையது. இது நிச்சயமாக விவசாய உற்பத்தியில் உறுதியற்ற தன்மையையும் சில பிராந்தியங்களில் உணவு பற்றாக்குறையையும் ஏற்படுத்தியது. உணவு பற்றாக்குறை மக்களை பலவீனப்படுத்தியது. இது தொற்று நோய்களுக்கு பலியாகும் எண்ணிக்கையை அதிகரிக்க வழிவகுத்தது. இந்த நோய்கள் அந்த நேரத்தில் வருந்தத்தக்க வகையில் உலகம் முழுவதுக்கும் பொதுவானவை. 1918 மற்றும் 1920 இடையில் ஸ்பானிஷ் காய்ச்சலின் தொற்று அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் 20 மில்லியன் மக்களை கொன்றது. ஆனால் இந்த நாடுகளின் அரசாங்கங்கள் தங்கள் சொந்த குடிமக்களை கொன்றதாக யாரும் குற்றம் சாட்டவில்லை. இந்த மாதிரியான தொற்று நோய்களை எதிர்கொண்டு இந்த அரசாங்கங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதே உண்மை. ஏனெனில் மருத்துவம் வளர்ச்சியடைந்திருக்கவில்லை. இரண்டாம் உலகப் போரின் போது பென்சிலின் வளர்ச்சியால் மட்டுமே இத்தகைய தொற்று நோய்களை திறம்பட கட்டுப்படுத்த முடிந்தது. 1940களின் இறுதி வரை பென்சிலின் பொதுவான பாவனைக்கு வரவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகளால் வேண்டுமென்றே தூண்டிவிடப்பட்ட பஞ்சத்தினால் உக்ரைனில் மில்லியன் கணக்கான மக்கள் பஞ்சத்தால் இறக்கிறார்கள் என்று கூறிய ஹர்ஸ்டின் பத்திரிகை கட்டுரைகள் தங்கள் செய்திகளை உண்மை போல் காட்ட அட்டவணைகள், கோட்டுப்படங்கள், விளக்கச் சித்திரங்கள் என அனைத்தையும் பயன்படுத்தின. எல்லா வழிகளிலும் குறித்த செய்தியை உண்மை போல் சித்தரிக்க ஊடகங்கள் முயற்சி செய்தன. இது இரண்டு விடயங்களை செய்தது. முதலாவது, உக்ரைன் மக்களை சோவியத் கொடுங்கோலர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தை உருவாக்கியது. இதன் மூலம் ஹிட்லரின் நோக்கத்திற்கான உலகளாவிய ஆதரவு கிடைத்தது. இரண்டாவது, மேற்குலக நாடுகளிலும் இன்னும் பலவற்றிலும் சோவியத் யூனியனுக்கு எதிரான பொது கருத்தை உருவாக்குவதில் வெற்றி கண்டது. சோவியத் யூனியனில் மில்லியன் கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருப்பதாக கூறப்பட்ட முதல் மாபெரும் கட்டுக்கதையின் தோற்றம் இதுதான். மேற்கத்திய பத்திரிகைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட கம்யூனிஸ்ட் தூண்டப்பட்ட பஞ்சம் குறித்த கட்டுக்கதையில் அள்ளுண்ட நிலையில் சோவியத் யூனியனின் மறுப்புகளையும் ஹர்ஸ்டின் பத்திரிகைகளின் பொய்கள் முழுமையாக அம்பலப்படுத்துவதையும் யாரும் கேட்க விரும்பவில்லை. இன்றும் பலர் உண்மையை அறிய தயாராக இல்லை. கடந்த 88 ஆண்டுகளுக்கு மேலாக உலகெங்கிலும் உள்ள பல தலைமுறையினர் இந்த அவதூறுகளின் நிழலிலேயே வளர்ந்தனர். அதையே நிஜமென நம்பினர். இதன் விளைவால் இந்த பொய்களே பொது கருத்தாகிவிட்டன. ஜெர்மனி உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்கு தேவையான பொது கருத்தை உருவாக்கும் நோக்குடன் கட்டமைக்கப்பட்ட கதைகள் இரண்டாம் உலகப் போரின் முடிவுடன் இல்லாது போய்விடவில்லை. மாறாக இரண்டாம் உலகப் போரில் நாக்சி ஜெர்மனியின் தோல்வியுடன் உக்ரைன் பற்றிய நாக்சிகளின் தவறான தகவல் பிரச்சாரம் புதுவடிவம் எடுத்தது. நாக்சி பொய்களை சிஐஏயும் MI5 கையகப்படுத்தின. இப்பொய்களுக்கு சோவியத் யூனியனுக்கு எதிரான பிரச்சார போரில் எப்போதும் ஒரு முக்கிய இடம் அளிக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான கெடுபிடி போரின் போது உக்ரைனில் பட்டினியால் இறந்த மில்லியன் கணக்கானவர்களின் கதைகள் செழித்து வளர்ந்தன. 1953 இது தொடர்பில் ஒரு புத்தகம் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது. இதற்கு கிரெம்லினின் கருப்பு செயல்கள் ஒரு வெள்ளை புத்தகம் The Black Deeds of the Kremlin என்று தலைப்பிடப்பட்டது. அதன் வெளியீடு அமெரிக்காவில் உள்ள உக்ரைனிய அகதிகள், இரண்டாம் உலகப் போரில் நாக்சிகளுடன் ஒத்துழைத்தவர்கள் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தால் அரசியல் தஞ்சம் வழங்கப்பட்டவர்களால் நிதி அளிக்கப்பட்டது. இந்த புத்தகமே இன்று வரை உக்ரைனிய பஞ்சம் என்ற கட்டுக்கதையின் மூலமாக உள்ளது. 1987 கனடாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் டக்ளஸ் டோட்டில் என்பவரால் எழுதப்பட்ட மோசடி, பஞ்சம் மற்றும் ஃபாசிசம், உக்ரைனிய இனப்படுகொலை என்ற கட்டுக்கதை, ஹிட்லர் முதல் ஹாவர்ட் வரை, ஃப்ரோட், ஃபெமீன் அண்ட் ஃபாசிசம், த உக்ரைனியன் ஜெனோசைட் மித் ஃப்ரம் ஹிட்லர் டு ஹாவர்ட்.
என்ற புத்தகம் பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. குறிப்பாக ஹர்ஸ்டின் பத்திரிகைகளில் எழுதப்பட்ட பொய்ச் செய்திகளின் மூலங்கள் முதலாக ஏராளமான விடயங்களை சொன்னது. இன்று உக்ரைனிய பஞ்சம் நிகழ்ந்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆய்வாளர்கள் பலர் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 1932-33 பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் இறந்தது உண்மை. ஆனால் இது திட்டமிட்ட செயல் அல்ல. இதை இனப்படுகொலை என சொல்ல முடியாது. ஏனெனில் இதை ஸ்டாலினோ சோவியத் அரசாங்கமோ திட்டமிட்டு மேற்கொண்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இது தொடர்பான விரிவான ஆய்வுகள் தரும் தகவல்களை பிறிதொரு தடவை விரிவாக நோக்கலாம். கெடுபிடிப்போர் காலம் முழுவதும் உக்ரைனிய பஞ்சத்தால் 20 மில்லியன் மக்கள் இறந்தார்கள் என்றே சொல்லப்பட்டு வந்தது. குறிப்பாக ரொனால்டு ரேகன் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1980களில் கம்யூனிச எதிர்ப்பு போரை புதிய தளத்தில் நகர்த்திய போது உக்ரைனில் இறந்த மில்லியன் கணக்கானவர்கள் பற்றிய பிரச்சாரம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. 2003 ஐக்கிய நாடுகள் சபை 25 நாடுகளுடன் இணைந்து 1932-33 உக்ரைன் பஞ்சத்தில் 7 தொடக்கம் 10 மில்லியன் மக்கள் இறந்தார்கள் என்று அறிவித்தது. ஆனால் அதன் பின்னரான ஆய்வுகள் இறந்தவர்களின் எண்ணிக்கை 3.5 தொடக்கம் 5 மில்லியனுக்குள் தான் இருக்கும் என்கின்றன. எண்ணிக்கை இன்னும் குறைவானது என்றும் திட்டமிட்ட ஊதி பெருப்பித்தல்களால் தரவுகள் வெவ்வேறு வகைகளில் விளங்கப்படுகின்றன என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதொன்று. 1984 ஹார்வர்ட் பேராசிரியர் எவால்ட் அமெண்டே ரஷ்யாவில் மனித வாழ்க்கை, ஹியூமன் லைஃப் இன் ரஷ்யா என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இது 1934 ஹர்ஸ்டின் பத்திரிகைகள் தயாரித்த அனைத்து தவறான தகவல்களையும் திரும்ப திரும்ப சொன்னது. 1930களிலிருந்து நாக்சிகளினால் கட்டமைக்கப்பட்டு சொல்லப்பட்டு வந்த பொய்கள் கட்டுக்கதைகள் புதுப்பிக்கப்பட்டன. ஒரே ஒரு வித்தியாசம், இம்முறை இதை புதுப்பித்தது நாக்சிகள் அல்ல, மாறாக அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மதிப்பிற்குரிய என்ற ஆடையின் கீழ் பேராசிரியர்களால் புதுப்பிக்கப்பட்டது. இது புதிய ஊக்கத்தை கொடுத்தது. 1986 துயரத்தின் அறுவடை, த ஹார்வெஸ்ட் ஆஃப் சரோ, சோவியத் கலெக்டிவைசேஷன் அண்ட் த டெரர் ஃபெமீன் என்ற தலைப்பில் மற்றொரு புத்தகம் வெளிவந்தது. இதை எழுதியவர் பிரித்தானிய இரகசிய சேவையின் முன்னாள் உறுப்பினரான ராபர்ட் கான்க்வெஸ்ட். இவரும் பின்னாளில் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டாம்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தார். குறித்த புத்தகத்திற்காக கான்க்வெஸ்ட் உக்ரைன் தேசிய அமைப்பிடமிருந்து 80,000 அமெரிக்க டாலர்களை பெற்றார். இதே அமைப்பு 1986 தயாரிக்கப்பட்ட விரக்தியின் அறுவடை, ஹார்வெஸ்ட் ஆஃப் டெஸ்பேர் என்ற திரைப்படத்திற்கும் பணம் கொடுத்தது. அதில் கான்க்வெஸ்டின் புத்தகத்தில் உள்ள தகவல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஸ்டாலின் காலம் பற்றிய கட்டுக்கதைகள் மற்றும் அவதூறுகளை உருவாக்கியதில் கான்க்வெஸ்டின் பங்கு முக்கியமானது. கான்க்வெஸ்ட் மேற்குலக பத்திரிகைகளில் மிகவும் பரவலாக மேற்கோள் காட்டப்பட்டவர். சோவியத் யூனியனில் இறந்த மில்லியன் கணக்கானவர்கள் பற்றி அதிகம் எழுதிய 2 எழுத்தாளர்களில் ராபர்ட் கான்க்வெஸ்ட் ஒருவர். 2 உலகப் போருக்கு பின்னர் பரப்பப்பட்ட சோவியத் யூனியனை பற்றிய அனைத்து கட்டுக்கதைகளையும் பொய்களையும் உண்மையில் உருவாக்கியவர்களில் கான்க்வெஸ்ட் முதன்மையானவர். அவரது புத்தகங்களான பெரும் பயங்கரம் 1969 மற்றும் துயரத்தின் அறுவடை 1986 ஆகியன இதில் முக்கியமானவை. உக்ரைனில் குலாக் தொழிலாளர் முகாம்களில் மற்றும் 1936-38 சோதனைகளின் போது மில்லியன் கணக்கான மக்கள் பட்டினியால் இறந்ததை பற்றி கான்க்வெஸ்ட் எழுதுகிறார். இவர் தகவல்களை பெற்றதாக சொன்ன நபர்கள் எல்லோரும் 2 உலகப் போரில் நாக்சிகளுக்கு உதவியவர்கள். அதிலும் குறிப்பாக இவரால் இவரது நூல்களில் உக்ரைனிய மாவீரர்கள் என குறிக்கப்பட்டோர் 1942 உக்ரைனில் இருந்த யூத மக்களின் இனப்படுகொலைக்கு தலைமை தாங்கிய மற்றும் பங்கு பெற்ற போர்க்குற்றவாளிகள்.
இவர்களில் முக்கியமானவர் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு போர்க்குற்றவாளியாக தண்டனை பெற்ற மைக்கோலா லெபர்ட். 1934 லெபர்ட் போலாந்தின் உள்துறை அமைச்சரை கொலை செய்தமைக்காக தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் போலந்து அரசு அதை ஆயுள் தண்டனையாக மாற்றியது. 1939 போலந்தை ஜெர்மனி ஆக்கிரமித்த போது சிறையிலிருந்து தப்பிய லெபர்ட் நாக்சிகளுக்கு ஆதரவாக வேலை செய்தார். 1942 உக்ரைனில் இருந்த யூதர்களின் மீதான பயங்கரங்களுக்கு தலைமை தாங்கினார். 1943 ஜெர்மனியின் கட்டுப்பாட்டுக்குள் போலந்து இருந்த நிலையில் உக்ரைனிய தேசியவாதிகள் அங்கு 100,000 மக்களை படுகொலை செய்தனர். இது வோல்ஹினியன் படுகொலை என அறியப்படுகிறது. இதற்கு தலைமை தாங்கியவர் மைக்கோலா லெபர்ட். இரண்டாம் உலகப் போர்க்கால பகுதியில் அமெரிக்க ஆவணங்கள் இவரை நாக்சிகளுடன் பணியாற்றும் உக்ரைனிய பாசிசவாதி என்று குறித்தன. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் இவர் தண்டிக்கப்படவில்லை, அமெரிக்காவால் காப்பாற்றப்பட்டார். 1949 சிஐஏயால் அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சிஐஏயின் நிதியுதவியில் ஒரு அமைப்பை நிறுவி சோவியத் யூனியனுக்கு எதிரான செய்திகளை பரப்பும் வேலையை செய்தார். இது குறித்து மேலதிக தகவல்களுக்கு ரிச்சர்ட் ஃப்ரீட்மென் மற்றும் நோமன் ஜே டபிள்யூ கோத்தா ஆகியோர் எழுதிய ஹிட்லரின் நிழல், நாக்சி போர் குற்றவாளிகள், அமெரிக்க உளவுத்துறை மற்றும் கெடுபிடிப்போர், ஹிட்லர்ஸ் ஷேடோ, நாக்சி வோ கிரிமினல்ஸ், US இன்டெலிஜென்ஸ் அண்ட் த கோல்டு வோ என்ற நூலை வாசிக்கலாம். ராபர்ட் கான்க்வெஸ்ட் தனது 1969 நூலில் 1932-1933 கிடையில் சோவியத் யூனியனில் பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 5 மில்லியனுக்கும் 6 மில்லியனுக்கும் இடைப்பட்டது என்றும், அவர்களில் பாதி பேர் உக்ரைனில் இருந்தார்கள் என்றும் எழுதினார். ஆனால் 1983 கான்க்வெஸ்ட் பஞ்சத்தை 1937 வரை நீட்டித்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை 14 மில்லியனாக உயர்த்தினார். ஆனால் இது ஆச்சரியப்படத்தக்கதல்ல. சோவியத் யூனியனை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் முதலில் ஒரு இரகசிய சேவை முகவராகவும், பின்னர் எழுத்தாளர் மற்றும் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டாம்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் தனது வாழ்நாள் முழுவதும் பொய்களையும் புனைகதைகளையும் கழித்த ஒரு மனிதரிடமிருந்து இவ்வாறு குளறுபடிகள் நிகழ்வது விசித்திரமான ஒன்றும் இல்லை. கான்க்வெஸ்டின் கடந்த காலத்தை 27 ஜனவரி 1978 திகதி வெளியான த கார்டியன் பத்திரிகையின் ஒரு கட்டுரையில் அம்பலப்படுத்தியது. அது இவரை பிரிட்டிஷ் இரகசிய சேவையின் தகவல் ஆராய்ச்சி பகுதியின் தகவல் திரிப்பு பிரிவின் முன்னாள் முகவராக அடையாளம் காட்டியது. தகவல் ஆராய்ச்சி பகுதி 1947 அமைக்கப்பட்டது. இது முதலில் கம்யூனிஸ்ட் தகவல் பணியகம் என்று அழைக்கப்பட்டது. அதன் முக்கிய பணியானது அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பிறரிடம் பொது கருத்தை பாதிக்கும் வகையில் கதைகளை விதைப்பதன் மூலம் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் செல்வாக்கை எதிர்த்து போராடுவதாகும். இதன் செயற்பாடுகள் பிரிட்டனில் உள்ளதைப் போலவே வெளிநாட்டிலும் மிகவும் பரந்த அளவில் இருந்தன. தீவிர வலதுசாரிகளுடன் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பது அம்பலமானதால் 1977 இப்பிரிவு முறையாக கலைக்கப்பட வேண்டியதாயிற்று. அப்போது இப்பிரிவானது 100க்கும் மேற்பட்ட சிறந்த அறியப்பட்ட பத்திரிகையாளர்களுடன் நேரடியாக தொடர்பில் இருந்ததும், அவர்களுக்கு பிரசுரிப்பதற்கு பொய்ச் செய்திகளையும் தகவல்களையும் தொடர்ந்து வழங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரித்தானியாவில் சோவியத் தொடர்பான செய்திகளின் மூலமாக இந்த பிரிவே இருந்தது. உலகளாவிய ரீதியில் நன்கறியப்பட்ட ஃபைனான்சியல் டைம்ஸ், த டைம்ஸ், எக்கனாமிஸ்ட், டெய்லி மெயில், டெய்லி மிரர், தி எக்ஸ்பிரஸ், த கார்டியன் மற்றும் பல முக்கிய பிரிட்டிஷ் செய்தித்தாள்களில் இது வழக்கமாக இருந்தது. கான்க்வெஸ்ட் குறித்த பிரிவு நிறுவப்பட்டதிலிருந்து 1956 வரை பணியாற்றினார். சோவியத் யூனியனின் கருப்பு வரலாறு என்றழைக்கப்படுவதை உருவாக்குவதற்கு பங்களிப்பதே கான்க்வெஸ்ட் பணியாக இருந்தது. இதற்காக பொய்ச் செய்திகள் உருவாக்கி
பத்திரிகையாளர்களிடமும் ஏனியோரிடமும் விநியோகிக்கப்பட்டன. இதன் மூலம் சோவியத் யூனியனுக்கு எதிரான பொது கருத்தை உருவாக்கும் பணியை இப்பிரிவு பத்திரிகைகளின் வழி வெற்றிகரமாக மேற்கொண்டது. கான்க்வெஸ்ட் இப்பிரிவிலிருந்து வெளியேறிய பிறகு குறித்த பிரிவு பரிந்துரைத்த புத்தகங்களை இரகசிய சேவை ஆதரவுடன் தொடர்ந்து எழுதினார். 1937 சோவியத் யூனியனில் நடந்த அதிகார போட்டியினை மையமாக கொண்டு அவர் எழுதிய பெரும் பயங்கரம் தீவிர அதிவலது நோக்கில் எழுதப்பட்ட ஒன்று. இது உண்மையில் அவர் இரகசிய சேவைகளில் பணிபுரிந்த போது எழுதியதன் மறுதொகுப்பாகும். பிரித்தானிய இரகசிய சேவையின் உதவியுடன் புத்தகம் முடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. வெளியீட்டின் மூன்றில் ஒரு பங்கு பிரேக்கர் பதிப்பகத்தால் வாங்கப்பட்டது. இப்பதிப்பகம் பொதுவாக சிஐஏ மூலங்களிலிருந்து தோன்றிய இலக்கியங்களின் வெளியீட்டோடு தொடர்புடையது. இங்குள்ள வெவ்வேறு கண்ணிகளை இணைத்து இதன் காரண காரியங்களை விளங்கிக் கொள்வது சிரமமல்ல. டக்ளஸ் டாட்டில் உக்ரைனிய இனப்படுகொலை என்பது ஒரு கட்டுக்கதை என்பதற்கு தனது புத்தகத்தில் முன்வைக்கும் வாதங்கள் முக்கியமானவை. இரண்டை மட்டும் மிகச் சுருக்கமாக பார்க்கலாம். புத்தகத்தின் முதலாவது அத்தியாயத்தில் வில்லியம் ஹர்ஸ்ட் தனது பத்திரிகைகளில் வெளியிட்ட பல்வேறு பொய்களை டொட்டில் அம்பலப்படுத்துகிறார். இப்பத்திரிகை செய்திகளை வழங்கியதாக கூறப்படும் தாமஸ் வால்டர் என்றொருவரே இல்லை என்பதை ஆதாரங்களோடு நிறுவுகிறார். மூன்றாவது அத்தியாயத்தில் உக்ரைன் பட்டினிக்கு பயன்படுத்தப்பட்ட படங்கள், 1922 பஞ்சத்தின் போது எடுக்கப்பட்ட படங்கள் என்றும், இப்புகைப்படங்களில் பல நாக்சிகளால் ஹர்ஸ்டுக்கு வழங்கப்பட்டன என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இந்த புத்தகம் குறித்து அடுத்த பகுதியில் விரிவாக நோக்குவோம். அரை நூற்றாண்டுக்கு மேலாக சோவியத் யூனியனின் வரலாறு குறித்த ஆய்வானது திரிப்பு, பொய் மற்றும் வெறுப்பு பிரச்சாரம் என்ற கடலில் சிக்கியுள்ளது. இந்த திரிப்பின் அவதூறின் மையப்புள்ளியாக ஸ்டாலின் திகழ்கிறார். அனைத்தையும் அவரின் தலையில் ஏற்றி சுமக்கச் செய்யும் பணியையே பெரும்பான்மையான வரலாற்றாசிரியர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். சோவியத் ஆவணக் காப்பகங்களும் மேற்குலகிற்கு வெளியே நடைபெறும் ஆய்வுகளும் புதிய சாத்தியங்களை உருவாக்கியுள்ளன. உண்மைகளாக நிலை பெற்றுள்ள பொய்களை கேள்விக்குட்படுத்துகின்றன. ஆழமான வரலாற்று ஆய்வு புல நூல்களின் வருகை வரலாற்றின் பெயரால் பொய்கள் வரலாறாக கட்டமைக்கப்பட்ட துன்பியலை பதிவு செய்கின்றன. இதன் இன்னொரு அத்தியாயத்தை அடுத்த கட்டுரையில் நோக்குவோம். நன்றி.